அவன் அருளாலே அவன்தால் வணங்கி வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூஎஸ் பெட்டகம் இது கதை கேட்கிற நேரம் இன்னைக்கு கேட்க போகிறது பயங்கர பாசிட்டிவான ஸ்டோரி இது தாயுமானவரின் கதை ஆமாங்க தாயுமான அந்த சிவபெருமானின் கதை பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரையூர தலைநகரமாக வச்சு சோலாஸ் ஆட்சி பொழுது நடந்த உண்மை கதைங்கிறது குறிப்பிடத்தக்கது கதைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களோட ஒவ்வொரு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் இந்த மாதிரி நல்ல கண்டெண்ட்டை க்ரியேட் பண்ண என்ன ரொம்ப ஊக்குவிக்கும் ஸோ தாராள பிரபுவாக உங்கள் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டை பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நல்ல விஷயங்களோட நாம் இணைந்திருப்பது யுஎஸ் பெட்டகத்தில் இது தாயு மாணவரின் கதை காவேரி கரைகளில் ஒரு வணிக தம்பதி வாழ்ந்து வந்தாங்க இவங்களுக்கு சிவபெருமானா உயிர் தினமும் வீட்டில் உள்ள சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுட்டு மலைக்கோட்டையில் உள்ள சிவபெருமானை தரிசிக்கிறது இவங்களோட வழக்கம் நாட்கள் உருண்டோடிச்சு அந்த பெண் ரத்னவதியும் கருவுற்றாள் சந்தோஷத்துல அந்த தம்பதி செஞ்ச முதல் வேலை சிவபெருமான் சன்னதியை நோக்கி மனசுக்குள்ள ஒரு சின்ன ப்ரேயர்ஸாக ஆஃபர் பண்ணாங்க மகேஸ்வரனே எங்களையும் எங்களது வம்சத்தையும் எப்பொழுதும் காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும் ஐயனே அப்படின்னு மனசார வேண்டின அடுத்த நொடி கோயில் மணிகள் ஊங்கி ஒழித்தன ஆமாங்க அது சாயங்கால நேரத்து பூஜைக்கான மணியோ தான் இதுவே அந்த தம்பதிக்கு ஒரு தனி புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு கருவுற்ற ஒன்பது மாதங்களும் ரத்னவதியோட கணவன் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டான் ஒன்பதாவது மாதம் ரத்னவதியோட தாயார்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு அதில் உன்னுடைய பிரசவத்துக்காக நான் ஊரில் இருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்துச்சு அம்மா வர்றாங்கன்னா சந்தோஷமாக தானே இருக்கும் ரத்னவதியும் தன் தாயோட வருகைக்காக ஆவலோட காத்து கொண்டிருந்தாள் அன்னைக்கு ராத்திரி பலத்த மலை புயல் காத்து காவேரி ஆத்துல வெள்ளம் கரப்புரண்டு ஓடிச்சு ஓடுச்சு தன் அம்மா எப்படியாவது ஆத்த கடந்து வந்துடணுமேனு பதட்டத்தோட இருந்த ரத்னவதிக்கு விடியர் காலையில பிரசவ வழி ஆரம்பிச்சிச்சு அவ கணவன் பக்கத்துல உள்ள மருத்துவச்சியை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஓடினான் அரை மயக்கத்துல இருந்த ரத்னவதிக்கு தன் தாய் இன்னும் வரலையேங்கிற கலக்கம் ஒரு பக்கம் பிரசவ வழியால துடிப்பு இன்னொரு பக்கம் ஈஸ்வரா எங்களை காப்பாத்துன்னு வாய் விட்டு சத்தமா பிரார்த்திச்சா அடுத்த நொடி கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்தா ரத்னவதியோட தாயார் இந்த புயல்ல எப்படி காவேரி ஆற்ற கடந்து வந்த அம்மான்னு ரத்னவதி கேட்க அன்போடு தலைய தடவி கொடுத்து என் மக பிரசவத்துக்கு நான் தானே அம்மா வரணும்னு சொல்லி பக்கத்துல உட்காந்து பிரசவம் பார்த்தா அந்த தாய் ஒரு அழகான குழந்தைய பெற்றெடுத்தா ரத்னவதி பிரசவத்தில் மயங்கியும் போனான் முழிச்சு பார்க்கும் போது அவள் பக்கத்துல ரோஸ் சீக்ஸும் சின்னஞ்சிறு கைகளோடையும் கால்களோடையும் தேஜஸ் நிறைஞ்ச ஒரு ஆண் குழந்தை அவ பக்கத்துல இருந்துச்சு கண்கள் அவ அம்மாவை தேடும்போதுதான் மருத்துவச்சியை கூட்டிக்கிட்டு உள்ள நுழைஞ்சாரு அவ கணவன் தாயையும் சேயையும் நலமாக பார்த்ததுல ஒரு பெருமூச்சு விட்டான் அந்த கணவன் தன் மாமியார் வந்து பிரசவம் பார்த்ததையும் தெரிஞ்சு ஆறுதல் அடைஞ்சான் இப்போ மறுபடியும் கதவுகளை துறக்கிற சத்தம் உள்ளே வந்து கொண்டிருந்தால் ரத்னவதியின் தாயார் குழந்தையோட உட்கார்ந்துருந்த மகளை பார்த்து ஆச்சரியத்தோடு அந்த அம்மா கேட்டா ஓ நீங்களே பிரசவத்தை சமாளிச்சிட்டீங்களான்னு ரத்னவதியோ அதிர்ச்சியா நீதானேம்மா பிரசவம் பார்த்தேன்னு வினாவை தான் இப்பதான் புயல் ஓஞ்சு ஆத்த கடந்து வந்ததா அந்த அம்மா சொன்னான் அங்கே ஒரு குழப்பம் நிழலாடியது அதே சமயத்தில் காலை பூஜைக்காக கோவில் மணிகள் ஓங்கி ஒழித்தன யார் வந்ததுன்னு ரத்னவதி புரிஞ்சுக்கிட்டார் கண்கள் கலங்கி கைகள் கூப்பி சிவபெருமான் கோயிலை பார்த்து எனக்கு பிரசவம் பார்க்க நீயே தாயும் ஆனாயோ ஈசனே அப்படின்னு கேட்டா ஆமாங்க அவளுக்கு பிரசவம் பார்த்தது தென்னாட்டையே உடைய அந்த சிவபெருமான் தான் மலக்கோட்டையில் தாயும் மாணவராக உட்கார்ந்துருக்கும் அந்த ஈசனே தான் இது நடந்து பல்லாயிரம் வருஷங்கள் ஆகியிருந்தாலும் இன்றைக்கும் சித்திர மாதம் அஞ்சாம் தேதி செட்டிப்பெண் மருத்துவங்கிற விழா திருச்சி மலக்கோட்டையில் ரொம்ப விமரிசையாக நடக்கும் இரநூத்தி எழுபத்தி நாலு சிவத்தலங்களில் மூணாவது செஞ்சுரிஸில் பல்லவாசால கட்டப்பட்ட மலக்கோட்டை தாயுமானவர் சன்னதி சக்தி வாய்ந்த சிவத்தலங்களில் ஒன்றா விளங்குது கருவுற்ற பெண்கள் தன் கணவனோட இந்த தாயுமானவரை நினச்சி பிரார்த்திக்க சுகப்பிரசவம் ஆகுங்கிறது ஒரு நம்பிக்கை குழந்தைய நல்லபடியாக ஈன்றெடுத்த பெற்றோர்கள் வாழைத்தாரோட வந்து அந்த ஈசங்கிட்ட வாழையடி வாழையா இங்க வம்சத்தை தலைக்க வச்சதுக்கு நன்றின்னு சொல்றத இன்னைக்கும் பார்க்க முடியுது இந்த கொரோனா காலகட்டத்துல பல பெண்களால தன் தாயாரோட பிரசவ நேரத்துல இருக்க முடியாத சூழ்நிலை அவங்க எல்லாருக்கும் இந்த கதை மூலியமா நான் சொல்ல நினைக்கிறது தான் அந்த தென்னாடுடைய சிவன் உங்களுக்கு துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்து உங்கள் பிரசவத்தில் ஹெல்ப் பண்ணட்டோங்கிற வேண்டுதலோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்